நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். பதினாறாம் அதிகாரம் 15-20 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடன் இருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள் வாக்கு இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருத்தல அதிபர் பங்கு தந்தை அவர்களே, சாந்தோம் மறைவற்ற பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கும் சகோதர குருக்களே, அருட் சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்திலே மாலை வணக்கமும் ஆசீரும். தாய் திருஅவையானது இன்று புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்திலே, உங்களோடு இணைந்து அந்த புனிதரின் வாழ்விலே நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடமாகிய நற்செய்தியின் சீடர்களாக நாம் எவ்வாறு வாழ முடியும் என்பதை பற்றி யோசிக்க உங்களுடன் இணைந்து ஞான சிந்தனையில் ஈடுபட இங்கு வந்திருக்கின்றேன். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது புனிதர் போர்ச்சுக்கல் நாட்டிலே பிறந்து தன்னையே நிறைவாக இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் அர்ப்பணித்து சேசு சபை துறவர வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய தாயகத்தை நோக்கி கிழக்கு ஆசியாவிலே இருக்கின்ற மக்களுக்கு நற்செய்தியை பரப்பதற்காக இங்கு வந்தவர். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக நற்செய்தியின் பணிக்கு அர்ப்பணித்தவர். அர்ப்பணம் செய்த அவர் இன்று நமக்கு வேத போதகர்களாகிய நாமும் எவ்வாறு நற்செய்தியை நமது வாழ்க்கையிலே போதிக்க வேண்டிய ஒரு கடமையை பெற்றிருக்கின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். அதற்கு உதவியாக இன்றைய வாசகங்கள் இருக்கின்றன. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவருமே நற்செய்தியின் பணியை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவாக ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று கூறுகின்ற புனித பவுலடியார் நற்செய்திக்காக தன்னையே தாழ்த்தி, தன்னையே ஊழியனாக்கி, தன்னையே அடிமையாக்கி நற்செய்தி எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததாக இன்றைய இரண்டாம் வாசகம் தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கின் மூலமாக அவருடைய சீடராக இருக்கின்ற நம் அனைவரையும் எத்திசையும் சென்று நீங்கள் நற்செய்தியை போதியுங்கள் என்ற ஒரு அன்பின் அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இத்திருத்தலத்திலே கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் இந்த புனித சவரியாரின் வழிகாட்டுதலின்படி நற்செய்தியை செய்வதற்கு இத்திருத்தலத்தின் அன்னையாம்
வேளாங்கண்ணி அன்னை நமக்கு உதவியாக இருக்கின்றார். சில வாரங்களுக்கு முன்பாக இத்திருத்தலத்திலே நான் இளைஞர்களுக்கு திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது அவர்களுடைய ஆன்மீகமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டினேன். இங்கே சில பேர் பூசியில் இருந்திருப்பீங்க அன்னைக்கு, இல்லாட்டி வந்து என்னுடைய வீடியோக்காக போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல கிளிப்பில். ஆயர் சொன்னார், நம்முடைய ஆன்மீகமானது என்ன ஆன்மீகமாக இருக்கணும், தூங்கி கொண்டிருக்கணும் ஆன்மீகமாக, மீனின் ஆன்மீகமாக இருக்க வேண்டும், மானின் ஆன்மீகமாக இருக்கக்கூடாது என்று. தேவைக்கு இறைவனின் செல்லிட மானை போன்று தண்ணீரை நாடுகின்ற ஆன்மீகமாக இல்லாமல் மீனின் ஆன்மீகமாக நாம் இருக்கும் பொழுதுதான் என்றுமே இறை உறவில் வாழ முடியும். எனவே இந்த மீன் இனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆன்மீக பாடங்களை இன்று வேறுபட்ட கோணத்திலே மரியாளின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உங்களோடு உள்ள சில சிந்தனைகளை எடுத்து கூறி, உண்மையிலே நாம் நற்செய்தியின் மக்களாக மாற வேண்டுமென்றால் ஆழ்ந்த ஆன்மீகத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்ற புனித பவுல் அடியாரை போன்று. ஆம், ஆன்மீகம் மானின் ஆன்மீகத்தை விட மீனின் ஆன்மீகம் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறிய நாம் அந்த மீனின் இனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் சில. எவ்வாறு மீனானது நீரிலே தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு உயிர் வாழுகின்றதோ, நீரை விட்டு பிரியும் பொழுது தன்னையே மாய்த்து கொள்ளுகின்றதோ, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆன்மீகம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனோடு இணைந்த ஒரு ஆன்மீகத்தில் அவரும் நிறைந்திருந்திருக்கின்றார். இத்தகைய அருமையான ஆன்மீகத்தை தான் அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டினார். அன்னை மரியாளின் வாழ்வு இறை பிரசன்னத்தோடு பிணைக்கப்பட்ட வாழ்வாக இருந்தது. சிறுமியாக எருசலேம் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டு இறை பிரசன்னத்தில் இணைந்து வளர்ந்தவர் அன்னை மரியாள். இளம்பெண்ணாக வானத்தூதரின் அழைப்பில் இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுத்து இறைவனுக்கு கீழ்ப்படிந்து தன் இதயத்திலும் தனது கருவிலும் இறை பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டவர் அன்னை மரியாள். திரு குடும்பத்தின் தலைவியாக இருந்து இறை இயேசுவை தன் மகனாகவும் புனித சூசையப்பரை தனது கணவராகவும் ஏற்றுக்கொண்டு இறை வழியில் தன் குடும்பத்தை வழிநடத்தியவர் நம் அன்னை மரியாள். இயேசுவின் இறப்பிற்கு பின்னும் தன் மகனின் சீடர்களுடன் ஒன்றாக இணைந்து அவர்களை தேற்றி பெந்தகோஸ்து விழாவில் தூய ஆவியின் வருகைக்காக ஜெபித்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்னை மரியாள். இன்று இவ்வாறு தன் வாழ்நாளில் அனைத்து நிலைகளிலுமே இறைவனோடு ஒன்றித்திருந்தவர் அன்னை மரியாள் மீனை போன்று. அவரது அன்பு பிள்ளைகளாகிய நாம் எத்தகைய ஆன்மீகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் இப்பொழுது சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீரிலே இணைந்திருக்கும் மீன் உயிரைப் போல தம் இறைவனோடு தம் வாழ்க்கையை ஐயப்படுத்தி கொள்ள அன்னை மரியாள் எப்பொழுதுமே தயாராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் துன்பம் என்பது இயல்பு, இயற்கை. சஞ்சலங்கள் இடையூறுகள் அற்ற வாழ்க்கையே கிடையாது. சிலுவை வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையின் மகிமையாக இருக்கின்றது, மகத்துவமாக இருக்கின்றது. சிலுவையோடு இணைக்கும் பொழுது இறைவனோடு இணைகின்றோம். மீனை போன்று நீரிலே வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெறுகின்றோம். எனவே அன்னை மரியாள் மீனை போன்று இறை வாழ்வில் தன்னையை தோய்த்து வாழ்ந்து நிறைவார தன்னுடைய பணியை நிறைவேற்றியவர். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த மீனின் ஆன்மீகம் விழித்திருக்கும் ஒரு சீடத்துவம். அன்பானந்தவர்களே, அன்னையின் பக்தர்களே, நாம் அனைவரும் அறிந்த மீனினத்தின் இரண்டாவது பண்பு என்னவென்று தெரியுமா? மீன்கள் கண்ணை மூடுவதே இல்லை. யாரும் மீனை மூடிட்டு பார்த்துருக்கீங்களா கண்ணை? இல்லாட்டி போய் கடையில் போய் வாங்கி பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்குது. மீன் கண்ணே மூடாது, எனக்கு வந்து இமைகள் கிடையாது. கண் இமைகளே இல்லாததால் மீன்கள் உறங்கும்போது கூட கண் விழித்துத்தான் இருக்கும்.
அதை போன்று தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கையான இக்காலத்திலே பாதி தூக்கத்திலும் பாதி ஏக்கத்திலும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவேதான் விழிப்பாயிருங்கள் என்று இந்த திருவருகை காலத்திலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். கண்ணை விழித்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்ற மீனை போன்று அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அழைப்பிற்கு ஏற்ற பணியை செய்யும் பொழுது என்றுமே விழித்திருக்கின்றார். ஆர்வமுடன் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது துடிப்பான மீன் போன்ற ஒரு விழிப்பு அவருடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கின்றது. இதோ ஆண்டவரின் அடிமை, உமது விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி தன்னையே இறைவனுக்கு நிறைவாக அர்ப்பணித்த அந்த அன்னை மரியாள் இறைவனின் பணியாளராக 24x4 என்று எழுதுவார்கள். எப்பொழுதுமே எந்த சமயத்திலுமே எந்த நிமிடத்திலுமே எந்த இடத்திலுமே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகின்றார். இறை உறவில் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் தம் உறவினர் எலிசபெத் உதவியை தேவைப்படுவதை உணர்ந்து அவரை காண செல்லுகின்றார். காணாவூர் திருமணத்திலே எவ்வாறு அவர் விழிப்புடன் செயலாற்றினார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. நம்மளாம் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு என்ன செய்கிறோம், உடனே மந்தியில் போய் உட்காடுறோம். அதுக்கு பிறகு தான் மொய் எழுதிட்டு பொண்ணோட ஒரு ஃபோட்டோ, பொண்ணு மாப்பிள்ளையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துரும். அந்த காலத்துலலாம் இல்லை, இப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ப்ரோட்டோகால் ஆகிடுச்சு. எது இல்லாட்டினா அதை எடுத்துகிட்டு போயிருங்க, அதுதான் ஃபைலில் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்ததுக்கு அதிகுறின்னு. அந்த காலத்தில் மொய் எழுதும் போது புக்கில் எழுதுவாங்க, அதனால் அது பேரை பார்த்து யார் வந்தாலும் தெரியும். இப்போ அதுவும் மாறிடுச்சு, எல்லாம் வந்து பேயில் பே போயிருங்க, பேடிஎம்மில் போய் பே பட்டு போயிருங்க, அதனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் காணாவூர் கல்யாணத்திலே அன்னை மரியாதை என்ன செய்கின்றார், பலர் பலவற்றில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது பேசி கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது அன்னை மரியால் விழிப்பாக இருந்து திருமணத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு இடையூறை கண்டு அறிந்து அதை நீக்குகின்றார். சிலுவை அடியிலே துன்பத்திலே தன் மகனோடு ஒன்றரை கலந்து சிலுவையையும் தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு சிறந்த அன்னையாக, மகிழ்ச்சியில் மட்டுமல்ல துன்பத்திலும் அவர் என்றுமே விழித்திருக்கின்ற அன்னையாக பார்க்கின்றோம். பெந்தகோசு பெருவிழாவிலே பயங்கி ஒதுங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய சீடர்களுக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் தேற்றுவராகவும் இருந்து எந்நிலையிலும் மாறாத ஒரு அருமையான மீனின் ஆன்மீகத்தை விழிப்பாக இருந்து அன்னை செய்து கொண்டிருக்கின்றார். இத்தகைய விழித்திருக்கும் சீடத்துவ பண்பு இக்காலகட்டத்திலே நமக்கு தேவையாக இருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும். ஆம், நாம் அனைவரும் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. மற்றவர்களைப் போல நாம் உறங்காமல் விழித்திருங்கள் என்பதை புனித பவுல் அடியார் தெசலோனிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 5 அருமையாக கூறுகின்றார். ஆம், இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இறை உறவில் வாழுகின்ற எவரும் விழிப்பாயிருக்கும் சீரத்துவ வாழ்வு என்பதை தங்களுடைய செயலாற்றல் கொண்ட அமைதியான விசுவாச சாட்சிய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகின்றார்கள். இத்தகைய அமைதியான விசுவாச சாட்சிய வாழ்வு என்ன? எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேர் என்பதுதான். ஆக்கப்பூர்வமான அமைதியின் வாழ்வு என்ன? நமது குடும்பத்திலே நாம் நமது பொறுப்புகளை உணர்ந்து அதை சரிவர செய்வதில், நமது ஆன்மீகத்திலே இறை வார்த்தை அருட்சாதனம் திருக்குடும்ப ஜெபம் போன்றவற்றில் அனுதினமும் கவனம் செலுத்தி இறைவனோடு இறை அனுபவத்தில் விழிப்பாய் இருப்பதில், பங்கு வாழ்விலே பதவி ஆசை இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்ய நான் என்னுடைய உழைப்பையும் ஊதியத்தையும் தர தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு அருமையான உயர் எண்ணத்தில் பங்கு வாழ்க்கையில் ஈடுபடுவது, சமூக வாழ்க்கையிலே பிறரன்பு கொண்டு நம்மிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் அருமையான தன்மை, அருகிலே இருக்கின்றவர் என்னுடைய சகோதரன் சகோதரி என்ற உணர்வு, இறுதியாக இந்திய நாட்டின் குடிமக்களாக நாம் நமது கடமைகளை சரிவர ஆற்றும் பொழுது எவ்வாறு அன்னை மரியாள் விழித்திருந்து மீனை போன்று தன்னுடைய பணியை சரிவர செய்தாலோ அதை நாம் செய்ய முடியும். மூன்றாவதாக, மீன் காட்டுகின்ற அடுத்த ஆன்மீகம் மிகவும் முக்கியமானது. அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்க்கப்படும் அடையாளமாக வாழ்ந்து காட்டுகின்றார்.
அன்பார்ந்தவர்களே, கடலாலும் சரி ஆறானாலும் சரி உயிரோள்கள் மீன்கள் மட்டும்தான் நீரோட்டத்தை எதிர்த்து நீச்சலிட்டு செல்ல முடியும். பார்த்துருப்பீங்க, தண்ணி வேகமாக வரும்போது தாவி தாவி குடிக்கும், அங்கே போய் ஒருத்தன் பிடிப்பான் மீனை வச்சுக்கிட்டு, மீன் துண்டை போட்டுக்கிட்டு அதை பிடிக்கிறது, செத்த மீன் அடிச்சுட்டு போயிடும். கிறிஸ்துவ சீடத்துவம் என்பது இன்றைய உலக மிதிப்பீடுகளுக்கு எதிரான நீச்சல்தான் நாம் போட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். அன்னை மரியாள் தன் வாழ்வில் வாழ்ந்து காட்டிய சீடத்துவம் உலக மதிப்பீடுகளுக்கு எதிரான நற்செய்தியின் விழுமியங்களாக இருக்கின்றது. அதை தான் இரண்டாம் வாசகத்திலே கொருந்தியர்களுடைய திருமுகத்திலே புனித பவுலடி அருமையாக கூறுகின்றார். உலகம் கருதுவரை பெரிதாக எண்ணாமல் நற்செய்தி பயனுடன் செய்வதற்கு நான் என்னையே தாழ்த்தி கொண்டேன், என்னையே அடிமையாக்கிக் கொண்டேன், நற்செய்தியில் வெற்றி பெறுவது பணியில் வெற்றி பெறுவதற்கு. அதைதான் அன்னை மரியாள் செய்கின்றார். ஆம் இறையேசு அன்புக்குரியவர்களே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய உலகில் நாம் காணும் கலாச்சாரம் சாவின் கலாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. த கல்ச்சர் ஆஃப் டெத், அழிவையும் அநீதியையும் துன்பத்தையும் அடிப்படையாகவும் இலக்காகவும் கொண்ட எதுவும் சாவின் கலாச்சாரத்தை சார்ந்தது. இத்தகைய சாவின் கலாச்சாரத்தின் அறிகுறிகளை நாள்தோறும் செய்தித்தாள்களில் நாம் வாசிக்கின்றோம், தொலைக்காட்சியில் கண்டுகொண்டிருக்கின்றோம். மனித வாழ்விற்கும் மனித மாண்பிற்கும் எதிரான வன்முறைகள் இன்று அணுதினமும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வன்முறையும் ஆதிக்கமும் இன்று நம்மில் பயத்தையும் நம்பிக்கையற்ற தன்மையும் வளர்த்து கொண்டிருக்கின்றது. புனித பவுல் அரியால் கூறுவது போன்று பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. இந்த பாவங்களின் வழியாக சாவின் கலாச்சாரம் வேறு கொண்டிருக்கும் அவல நிலையை நாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. அழைப்பிற்கேற்ற எதிர்நீச்சலை மீனை போன்று நாமும் வாழ்க்கையில் கட்டாயமாக போட வேண்டிய ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு பயமுறுத்தும் நிலையிலே நமக்கு நம்பிக்கை தருவது அன்னை மரியாளின் வாழ்வு. எதிர்த்து இச்சமயத்திலும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் பிறர் அன்பிற்காகவும் தன்னுடைய அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழுகின்றார். திருமணமாவதற்கு முன்பாக கருவுற்ற அந்த பெண்ணின் நிலையை யோசித்து பாருங்கள். மீனை போன்று எதிர்த்து நீச்சலடிக்கும் ஒரு பெண்மணியாக கிறிஸ்துவை பெற்று அவருடைய உள்ளமானது வாழ்வுருவி துன்பத்திலே இருக்கும் என்பதை இறை வாக்கின் வழியாக அறிந்து கொண்டவர் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட விதத்தை பாருங்கள். அங்கும் நீச்சலடிக்கும் எதிர்நோக்கு நீச்சலடிக்கும் தன்மை. தன்னுடைய இளம் வயது மகனையே பலியாக கல்வாரி சிலுவையிலே பிறருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அன்னை போடுகின்ற அத்தகைய ஒரு நீச்சல் உண்மையிலே எதிர்க்கப்படும் அடையாள நீச்சலாக இருக்கின்றது. இறையேசு அன்புக்குரியவர்களே, இது அன்னையின் வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். தன் சுயத்தை கடவுளாக வழிபடும் உலகத்திற்கு மரியாள் வாழ்ந்து காட்டிய தாழ்ச்சியின் வாழ்வு நற்செய்தியின் விளிமமாக அமைகின்றது. எனவே எதிர்க்கப்படும் அடையாளமாக மாறும் பொழுது தாழ்ச்சியின் சின்னங்களாக நாம் மாற வேண்டும். மனம் போன போக்கில் வாழ்வதுதான் சுதந்திரம் என்பன்று கற்பிக்கும் காலத்திலே இறைவனின் திருவுளப்படி நாம் கட்டாயமாக வாழ வேண்டும் என்ற கோட்பாடு அன்னையின் வாழ்க்கையின் ஏகியாக இருந்தது. எதிர்த்து நீச்சல் போடுவதற்கு தான் உயர வேண்டும் என்றால் எத்தனை பேருவே வேண்டுமானாலும் கீழே தள்ளி விடலாம், ஏமாற்றி விடலாம் என்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இரக்கத்தின் மூலமாக மன்னிப்பின் மூலமாக பிறரை ஏற்றுக்கொண்டு எதிர்நோக்கில் அடையாளமாக வாழ்க்கை அமைத்து கொள்வது அன்னையின் வாழ்க்கையாக அமைந்தது. எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே நாம் நற்செய்தியின் மக்களாக மாற திரு அவை நம்மை அழைக்கின்றது. நற்செய்தியின் மக்களாக மாற வேண்டும் என்றால் புனித பவுலடியார் கூறுவது போன்று எல்லோருக்கும் எல்லாமும் ஆமை. மீனின் ஆன்மீக குணங்களை அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்து கொண்டு
இறை உறவில் வளர்ந்து மீனை போன்று விழித்திருந்து என்றுமே தன்னுடைய கடமையை செய்த அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் இடையூறுகளையும் சிலுவைகளையும் கண்டு அஞ்சாமல் நம்பிக்கையுடன் எதிர்நோக்குடன் நாம் எதிர்நோக்கி அடையாள சின்னமான ஆப்போசிஷன் என்ற வார்த்தைக்கு புதிய அர்த்தம் கொடுத்து பிறர் நம்மை பழிக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் நம்மை அடிமைகளாக ஒதுக்கி வைத்தவர்களாக நம்மை நடத்தும் பொழுது நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கிறிஸ்தவர்கள் இத்தகைய இழிவுகளுக்கும் இத்தகைய தாழ்மையான நிலைக்கும் தள்ளப்படுவார்கள் என்பதை அன்னை மரியாள் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் எதிர்நீச்சலின் அன்னையாக மீனின் இனத்தை சார்ந்த ஆன்மீகத்தை பெற்றவராக வாழ்ந்தார். இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லோருக்கும் எல்லாமும் ஆகி நம்முடைய குடும்பத்திலும் சரி, நாம் பணிபுரிகின்ற தளத்திலும் சரி, பங்கு வாழ்க்கையிலும் சரி, சமூகத்திலும் சரி, இந்திய நாட்டிலும் கிறிஸ்தவன் என்ற முறையிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தனி வரத்தை பெற்றவர்களாக கிறிஸ்துவோடு இணைத்திருந்து விழிப்பாக எதிர்நீச்சலை போடும் பொழுது கட்டாயமாக நாம் அனைவரும் நற்செய்தியின் மக்களாக நற்செய்தியின் பணியாளர்களாக பயனுள்ள வகையில் புனித பிரான்சிஸ் சவேரியாரை போன்று நாமும் வேதத்தை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய வலியையும் மாண்பையும் ஆற்றலையும் எல்லாவற்றிற்கு மேலாக இறை அருளை பெற முடியும் என்பதை உணர்ந்து அந்த அன்னை மரியாள் நமக்கு காட்டிய அந்த ஆன்மீக சிந்தனைகளோடு நம்முடைய இந்த திருவருகை கால பயணத்தை தொடர்ந்து நடத்தி பயன்பெறுவோம். ஆமென். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புடு ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.